السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال رسول الله صلى الله عليه وسلم: يقال لصاحب القرآن: اقرأ وارتقي ورتل كما كنت ترتل في الدنيا، فإن منزلك عند آخر آية تقرأها، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருந்தகைகளே, பெரியார்களே, சகோதரர்களே, ஆங்காங்கே திரை மறைவுக்கு பின்னால் இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மிக சிறப்பான, மிகவும் முபாரக்கான ஒரு சபையிலே, ஒரு மஜ்லிஸிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அளவு கடந்த அன்பின் காரணமாக, கருணையின் காரணமாக, அவனுக்கு விருப்பமான அவனுடைய தீனுடைய சபைகளில், மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை நம்மவர்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருப்பதன் காரணமாக முதலாவது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துடன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு மிகவும் மிக உயர்ந்த, மிக சிறப்பான ஒரு புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மவர்களுக்கு தந்திருக்கின்றான். அன்று முதல் இன்று வரைக்கும் எத்தனையோ மதங்களையும் மார்க்கங்களையும் உலகத்தில் நாம் கண்டுகொண்டே இருக்கின்றோம். அந்த அனைத்து மதங்களிலும் மார்க்கங்களிலும் மிக சிறந்த, மிக உயர்ந்த, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உன்னத மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தையுடைய அடிப்படையில் எந்த முறையில் நாம் வாழ வேண்டும், அந்த வாழ்வை செயல் ரீதியாக செய்து காட்டி அறிமுகம் செய்வதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் வந்து அல்லாஹுடைய குர்ஆனை ஓதியதோடு நின்று விடல, அந்த குர்ஆனுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை எந்த முறையிலே அமைக்க வேண்டும் என்பதை செயல் ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்து காட்டினார்கள். எப்படி அல்லாஹ் அவனுடைய கலாமை பாதுகாத்தானோ அதே மாதிரி அந்த கலாம் இறக்கப்பட்ட அந்த பாஷை, அரேபிய பாஷை எவ்வாறு பாதுகாக்கப்பட்டதோ, ஏன் அந்த குர்ஆனுடைய கிராத்துகள் கூட இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, இதை பாதுகாப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே பொறுப்பெடுத்திருக்கின்றான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாதுகாப்பதனுடைய பொறுப்பை முதலாவது அவன் எடுத்திருக்கின்றான். அதனால் அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த குர்ஆனில் யார் எவரின் மூலமாக எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படுத்தப்படாத விதத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், ஆரம்ப காலத்துல, முதலாவது நூற்றாண்டுடைய கடைசி காலத்துல குர்ஆனுக்கு புள்ளிகள், நுக்தாக்கள், ஜபர்சேர்கள் வைக்கப்படக்கூடிய அந்த காலகட்டம், வலீதுடைய ஆட்சி காலம், அந்தாக்கியா வாசிகள் வலீதிடம் வந்து முறைப்பாடு செய்கின்றார்கள். சூரத்துல் கஹ்ஃப் மிக முக்கியமான ஒரு சூரா. அந்த சூராவில் ஹதரத் மூசா, ஹதரத் ஹதீர் அலைஹிமி ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களுடைய அந்த சரித்திரத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அவர்கள் ஒரு நீண்ட பிரயாணம் செய்து அந்த பிரயாணத்தில் ஏற்பட்ட சில விடயங்களை சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அவர்கள் ஒரு கிராமத்திற்கு செல்ல அந்த கிராமவாசிகள் அவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்கு மறுத்து விடுகின்றார்கள், நிராகரித்து விடுகின்றார்கள். அதனால் அந்த கிராமவாசிகளுக்கு கியாம நாள் வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய அவமானம்.
நமக்கு மிகப்பெரிய ஒரு அபகீர்த்தியாக இருக்கின்றது. குர்ஆனில் நம்முடைய இந்த கிராமத்துடைய பெயர் கூறப்பட்டிருக்கின்றது. அதனால இதை இல்லாமலாக்க வேண்டும். இப்பொழுதுதான் குர்ஆனுக்கு புள்ளிகளும் நுக்தாக்களும் வைக்கப்படுகின்றன. ஆரம்ப காலத்தில் புள்ளிகள் இருக்கப்படல. பே என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு கீழால் ஒரு புள்ளி, தே என்றால் அதற்கு மேலால் இரண்டு புள்ளி, அதுவரைக்கும் வைக்கப்படல. அதனால் இப்பொழுது புள்ளிகள் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில நீங்கள் அந்த ஒரே ஒரு புள்ளிக்கு மாற்றமாக இரண்டு புள்ளியை வைத்து விடுங்கள். சூரா கஹ்ஃபிலே வருகின்றது. ஹதரத் மூசா ஹதரத் ஹதிர் அலைஹிமி ஸலாத்து வஸலாம் இரண்டு பேர்களும் அந்த கிராமத்திற்கு சென்று அந்த கிராமவாசிகள் தங்களை வரவேற்க வேண்டும், தங்களுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் அந்த கிராமவாசிகள் இந்த இரண்டு பேர்களுக்கு விருந்து கொடுப்பதற்கு மறுத்து விடுகின்றார்கள். அபா என்றால் மறுத்தான், நிராகரித்து விட்டான். பேயை வைத்து அந்த பேய்க்கு மேலால் இரண்டு நுக்குத்தாக்கள் புள்ளிகளை வைத்து அத்தா என்றால் வந்து விட்டான், செய்வதற்கு வந்து விட்டான், அவர்களுக்கு விருந்து கொடுக்க வந்து விட்டார்கள் என்ற கருத்து வந்துவிடும். அதனால அபா என்பதற்கு பகரமாக அபௌ என்பதற்கு பகரமாக அத்தௌ என்று எழுதிவிடுங்கள் என்று வழிதிரத்தில் சொன்ன வேளையில அவர் சொன்னார், நம்முடைய இந்த நாட்டில் அல்லது நம்முடைய பிரதேசத்தில் அல்லது நம்முடைய இந்த பல பிரதேசங்களில் உள்ள குர்ஆன்களில் வேண்டும் என்றால் இந்த ஒரு புள்ளியை மாற்றி இரண்டு புள்ளி வைத்து விடலாம். ஆனால் முழு உலகத்தில் வாழக்கூடிய இலட்சக்கணக்கான ஹாஃபிஸின்களுடைய அந்த குர்ஆனை பாடமாக்கிய ஹாஃபிஸ்களுடைய உள்ளங்களில் உள்ளவைகளை யாரால் மாற்ற முடியும்? அதனால முடியாது என்று நிராகரித்து விடுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை நான் பாதுகாப்பேன் என்று அன்று சொன்னதோடு மட்டுமல்ல, கயாம நாள் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனுடைய புள்ளிகள், குர்ஆனுடைய நுக்தாக்கள், குர்ஆனுடைய எழுத்துக்கள், ஏன் அதனுடைய கிராஅத்துகள், ஏன் அதனுடைய மானாக்கள் கருத்துக்கள் கூட கயாம நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மறுமுனையில் குர்ஆனை அதனுடைய செயல் வடிவத்தில் செய்து காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தார். குர்ஆனை அதனுடைய செயல் ரீதியாக குர்ஆன்ல சொல்லக்கூடிய விடயங்களை நபி அவர்கள் நூற்றுக்கு நூறு செயல்படுத்தினார்கள், நபி தோழர்கள் நூற்றுக்கு நூறு செயல்படுத்தினார்கள், ஆண்களும் செயல்படுத்தினார்கள், பெண்களும் செயல்படுத்தினார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் ஏழைகளும் பணக்காரர்களும் படித்தவர்களும் பாமரர்களும் நகரவாசிகள் கிராமவாசிகள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக குர்ஆனை பாதுகாப்பதற்குரிய மிகப்பெரிய பங்கு அதை செயல் வடிவத்தில் செய்து குர்ஆனை பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் நம் எல்லோருக்கும் தெரியும். அன்று முதல் இன்று வரைக்கும் நாம் நம்முடைய நாவு கூசாமல் அய்யாமுல் ஜாஹிலியா அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள், மனித குணம் அற்றவர்கள், மிருக குணம் கொண்டவர்கள் என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு நல்ல பண்புகளோ நல்ல குணங்களோ நல்ல நடத்தைகளோ இருக்கல்ல. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து சஹிஹான ஹதீஸ்ல கேட்கப்படுகின்றது, நபியுடைய குணம் எப்படி இருந்தது? ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீங்க குர்ஆனை பார்க்கலையா, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபியுடைய குணமே முழு குர்ஆனாக இருந்தது. குர்ஆன்ல வரக்கூடிய அனைத்தையும் நபி அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். எங்களை தெரியும் மக்காவுல ஆரம்ப வேளை அந்த முஷ்ரிக்கீன்களுடைய விரோதம், அவர்களுடைய குரோதம், அவர்களுடைய பயமுறுத்தல்கள், அவர்களுடைய மிரட்டல்கள், அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. பல வகையில நபி அவர்களை துன்புறுத்தினார்கள், பல வகையில நபி அவர்களை நபி அவர்களுக்கு நோவினை கொடுத்தார்கள், வார்த்தைகளால நபி அவர்களை பயமுறுத்தினார்கள், மிரட்டினார்கள். குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் உங்களை கொலை செய்து விடுவதற்காக, உங்களை மக்காவை விட்டுமே நாடு கடத்தி விடுவதற்காக, உங்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைத்து விடுவதற்காக பல சதித்திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். கருத்துக்களால் நபி அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த அனைத்து பயமுறுத்தல்கள், அந்த அனைத்து மிரட்டல்கள், அந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய அடிப்படையில வாழ்ந்து காட்டினார்கள். அந்த காலகட்டத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், உங்களுடைய நம்பிக்கை எந்த முறையில அமைய வேண்டும், உங்களுடைய ஈமான் எந்த முறையில அமைய வேண்டும், உங்களுடைய செயல்பாடு எப்படி அமைய வேண்டும், அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்கத்துகாதீ, ஈமான் கொண்டவர்களே உள்ளால் உள்ளபடி உண்மையான முறையில யதார்த்தமான முறையில நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய வேளையில நீங்க அதே ஈமானுடன் உண்மையான இஸ்லாமியர்களாகவே நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு இரண்டாவது ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றான். வாத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த ஒற்றுமை என்ற கயிற்றை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விட வேண்டாம், நீங்க பல பிரிவினர்களாக பிரிந்து விட வேண்டாம், நீங்கள் எல்லோரும் ஒரே கயிற்றின் கீழ் அந்த குர்ஆனுடைய அறிவுரையின் கீழ் வர வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான இரண்டு விடயங்களை அவர்களுக்கு முன்னால் வைக்கின்றான். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாக செய்து காட்டுகின்றார்கள். இந்த சபையில நாம் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய, நாம் முஜாக்கரா செய்யக்கூடிய விடயம் என்ன? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அவன் பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான். அன்றும் பாதுகாத்தான், இன்றும் பாதுகாக்குகின்றான், கயாமனால் வரைக்கும் அவன் பாதுகாப்பான். ஆனால் நம்முடைய பொறுப்பு என்ன? அந்த குர்ஆனுடைய அமலை, அந்த குர்ஆன் கூறக்கூடிய வாழ்க்கை திட்டத்தையே செயல் ரீதியாக செய்து அந்த குர்ஆனை பாதுகாத்தவர்களில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த அறிவுரைகளை நபி அவர்கள் மாத்திரமல்ல நபி தூலர்களும் முழுமையாக பின்பற்றினார்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், உள்ளால் உள்ளபடி அவனை பயப்பட வேண்டும், இது அல்லாஹ்வுடைய ஒரு போதனை, அதை முழுமையாக செயல்படுத்தினார்கள். ஆயுதம் தூக்காமல் செல்லல்ல, யுத்த பயிற்சிகளை தேவைப்படும் போது எடுத்தார்கள், ஆயுதங்களை ஏற்பாடு செய்தார்கள், சென்றார்கள். ஆனால் அதைவிட மிக முக்கியம் என்ன? ஒவ்வொரு யுத்தத்திற்கு செல்லும் பொழுதும் அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அவர்கள் செல்கின்றார்கள். இந்த அளவுக்கு ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கப்படுகின்றது, அத்தஹக்கு சஹாபா, சஹாபாக்கள் சிரிப்பார்களா? சொன்னாங்க, நாம் ஆம் சஹாபாக்கள் சிரிப்பார்கள், ஆனால் ஈமானுஹும் மிஸ்ரல் ஜிபால், அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கை அது மலையை விட பலமாக உறுதியாக இருந்தது. இப்பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், நீங்க என்ன நம்புங்கள், நீங்கள் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வையுங்கள், அந்த நம்பிக்கையுடன் ஒவ்வொரு யுத்தங்களுக்கு செல்கின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் அவனுடைய மறைமுகமான குதிரத்தை அங்கே வெளியாக்குகின்றான். அதற்கு மிகப்பெரிய சான்று பத்ருடைய யுத்தம். அவர்கள் 1000 பேர், இவர்கள் 300 பேர். அவர்கள் முழுக்க முழுக்க ஆயுத பாணிகள், இவர்களில் அதிகமானோர் நிராயுத பாணிகள். அவர்கள் 100 யுத்த பயிற்சி பெற்றவர்கள். அந்த காலத்தில் பயிற்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் ஆரம்ப வேளையில இவர்களுக்கு இருக்கல்ல, ஏன் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு யுத்தம் செய்கின்றார்கள்? 2 சாப்பிடுவதற்கு கூட முழுமையான உணவு அவர்கள்ட்ட இல்ல. ஆனால் அல்லாஹ் மீது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பத்ருக்கு செல்கின்றார்கள். நாளை யுத்தம், நாளைய தினம் யுத்தம் நடக்க இருக்கின்றது. முந்தைய இரவுல இப்பொழுது நபி அவர்கள் அந்த குர்ஆனுடைய அறிவுரையை முன்னால வைத்து நாளை நடக்க வேண்டிய யுத்தம் முதலாவது அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். 2 ஏந்தி ரொம்ப நேரமா நபி அவர்கள் சஜிதாவுல விழுந்து படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் இடத்துல மன்றாடுகின்றார்கள். அல்லாஹும்மா இன் தஹலிக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத் அபதா, யா அல்லாஹ் இந்த சின்ன கூட்டத்தை, இந்த சிறிய கூட்டத்தை நீ அழித்து விட்டாய் என்றால் இதற்கு பின்னால உலகத்துல உன்னுடைய சொல்லை, உன்னை வணங்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். நபி அவர்கள் கெஞ்சி கதறி அல்லாஹ்விடம் துவா செய்கின்றார்கள். சிறிது நேரம் கூட களியல்ல, நபியுடைய துவாவுக்கு வஹியின் மூலமாக பதில் கிடைக்கின்றது. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வஹியை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இஸ் தஸ்தகீசூன ரப்பகும் ஃபஸ்தஜாப லகும் அன்னீ முமிதுக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்தி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ நீங்க உங்களுடைய ரப்பை அழைத்தீர்கள், உங்களுடைய ரப்பிட்ட கேட்டீர்கள், இதோ உங்களுக்கு நான் பதில் தந்து விட்டேன், 1000 மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு நான்
நான் உதவி செய்ய போகின்றேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த நாள் நடந்த அந்த யுத்தத்தில் 1000 மலக்குமார்களை அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்த சஹாபாக்களுக்கும் உதவி செய்ததோடு மட்டுமல்ல அவர்களை எதிர்த்த அந்த அத்துணை விரோதிகளுக்கும் சாவுமணி அடிக்குகின்றான். அந்த ஆரம்பத்தில் மக்காவில் பாய்ந்து கொண்டிருந்த துள்ளி கொண்டிருந்த குதித்து கொண்டிருந்த அந்த அனைத்து அதாவது நபியுடைய விரோதிகளுடைய அவர்களுடைய அட்ரஸே இல்லாமல் அவர்களுடைய விலாசங்களே இல்லாத அளவுக்கு அந்த பதிலுடைய கிணற்றில் அவர்களுடைய பிணங்களை பார்த்து நபி அவர்களே கேட்பார்கள், ஓஜதனா மா வாதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா. நம்முடைய அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட அந்த உதவியை நாம் கண்கூடாக கண்டுகொண்டு விட்டோம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த தோல்வியை அந்த கேவலத்தை அந்த இழிவை கண்டுகொண்டீர்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய மறைமுகமான உதவியை அங்கு கண்டுகொண்டார்கள். ஆக நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த குர்ஆனுடைய அறிவுரைகளை செயல் ரீதியாக செயல்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்கின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் நபிக்கும் உதவி செய்தான். அதே முதலாம் நூற்றாண்டுடைய கடைசி காலம் தான் தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலம். தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸ்பெயினுக்கு செல்கின்றார்கள். 12,000 பேர்களுடன் செல்கின்றார்கள். அங்கே 100,000 மேற்பட்டவர்கள் அல்லாஹ்வை ஏற்காதவர்கள் இருக்கின்றார்கள். வெறும் 12,000 பேர்களுடைய படை 4 கப்பல்களிலே ஏந்தி ரமதானுடைய மாதத்தில் அந்த ஸ்பெயினை சென்றடைகின்றார்கள். சென்றடைந்து அவர்களுடன் நடந்த அந்த யுத்தத்தில் அந்த நாட்டையே வெற்றி கொண்டு அதனுடைய பிரதிபலன் தான் சுமார் 800 வருடம் ஸ்பெயினை அரேபியர்கள் ஆட்சி செய்தார். அதே முதலாவது நூற்றாண்டுடைய ஆட்சி காலம் நம்முடைய நாட்டிலேயும் இஸ்லாமியர்கள் அதிலும் விசேஷமாக இந்த பேருவேலையுடைய பகுதி இந்த பேருவேலை பகுதியில் அந்த காலத்திலேயே அரேபியர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இன்னும் அரப் ரோட் ஷாரியுல் அரப் என்ற ஒரு வீதி இருக்கின்றது. அந்த வீதியில் ஆரம்பத்திலே அரேபியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யமன் நாட்டிலிருந்து வருகின்றார்கள். இங்கே வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சில ஆண்கள் இறந்துவிட அவர்களுடைய மனைவிமார்கள் விதவைகளாக அவர்களுடைய குழந்தைகள் அனாதைகளாக இது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலம். உலகத்துடைய பல பாகங்களை பல நாடுகளை அவர் வெற்றியை அடைந்து கொண்டே செல்கின்றார். இதை பார்த்த இந்த நாட்டுடைய பௌத்த அரசன் பார்க்கின்றார், இவருடைய நெருக்கம் நமக்கும் கிடைக்கணும், இவருடைய நெருக்கத்தை நாமும் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி இந்த விதவைகளான பெண்மணிகளையும் அனாதைகளான குழந்தைகளையும் ஒரு கப்பலிலே ஏற்றி அதை அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்களுடைய ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இலங்கை கடற்பரப்பை தாண்டி அந்த கப்பல் சென்று கொண்டிருக்கின்றது. சிந்து நதி பகுதியிலே சென்று கொண்டிருந்த வேளையில பெரிய ஒரு புயல் காற்றின் காரணமாக அந்த கப்பல் தரையை தட்ட அந்த காலத்திலே இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து இருந்த காலம் அதை சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு செய்தி கேள்விப்படுகின்றது, சரந்தீப் இலங்கையுடைய ஆரம்ப பெயர். அந்த சரந்தீப்ல இருந்து ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கின்றது. அதிலே பெண்களும் குழந்தைகளும் பல பொறுமதி மிக்க ஹதிய அன்பளிப்பு பொருட்களும் இருக்கின்றன. அவர் அந்த பொருட்களை கொள்ளையடித்து அந்த பெண்களையும் குழந்தைகளையும் கைதியாக பிடித்து அடைத்து விடுகின்றார். இந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு கேள்விப்பட்டு அவருடைய மருமகன் தான் முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தலைமையில வெறும் 6,000 பேர்களுடைய ஒரு படையை அவர் அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்து 6,000 பேர்களுடைய படை. அந்த நேரத்தில் முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வயது வெறும் 17 வயது. அந்த 17 வயதுடைய காலகட்டத்தில் 6,000 பேர்களை வழிநடத்தக்கூடிய படை தளபதியாக முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ராஜா தாஹிர் என்று சொல்லக்கூடியவர்களோடு யுத்தம் புரிந்து அந்த பிரதேசத்தை அந்த பகுதியை வெற்றி கொள்கின்றார் என்று சரித்திரம் கூறுகின்றது. எதை சொல்ல வருகின்றோம் என்றால் நபியுடைய காலத்தில் நபியவர்களும் நபித்தோழர்களும் குர்ஆனில் கூறப்பட்ட அந்த அறிவுரைகளை செயல் ரீதியாக செய்து காட்டினார்கள். அங்கே பத்ரிலேயும் உதவி கிடைத்தது, அதற்கு பின்னால் ஸ்பெயினிலேயும் உதவி கிடைத்தது, அதற்கு பின்னால் இந்தியாவிலேயும் உதவி கிடைத்தது. ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டுடைய ஆட்சி காலம். சலாஹுத்தீன் ஐயூபி இஸ்லாமிய தளபதிகளில் ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால வந்த மிக முக்கியமான ஒரு தளபதி என்றால் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும். அதாவது 5வது நூற்றாண்டிலே அவர்கள் செய்த மிகப்பெரிய ஷிலுவை யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தடவை மஸ்ஜித் அக்ஸாவுல அவர்கள் இஷா தொழுது முடித்து விட்டு அடுத்த நாள் காலையில ஃபஜ்ரையும் முடித்து விட்டு அந்த ஜெருசலம் வீதியில வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்களை கடந்து ஒரு வயது முதிர்ந்த மனிதர் செல்கின்றார். அந்த முதிர்ந்த மனிதரிடம் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா கேட்கின்றார்கள், பெரியவரே செய்து கிடைத்ததா? இப்பொழுது எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் சண்டை நடக்கின்றது. அவர்களுக்கு மேல்மிச்ச உதவியாக பெரிய ஒரு நேவி கப்பல் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றனது என்ற அந்த செய்தி உங்களுக்கு கிடைத்ததா என்று கேட்டதற்கு அந்த பெரிய மனிதர் சலாஹுத்தீனுடைய முகத்தை ஏறெடுத்து பார்த்துவிட்டு கூறுகின்றார், ஆம் சலாஹுத்தீன், செய்தி கிடைத்தது. ஆனால் நேற்றிரவு நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுல வடித்த அந்த கண்ணீர் துளிகள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுல அழுது அழுது மன்றாடி நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்தீர்கள், அதற்காக வேண்டி நீங்க வடித்த அந்த கண்ணீர் துளிகள் அந்த நேவி கப்பலை மூழ்கடித்து விட்டது என்று கூறுகின்றார். இரண்டு நூற்கூட கலியல்ல, நாட்கள் கூட கலியல்ல, ஜெருசலத்திற்கு செய்தி வருகின்றது, அந்த நேவி கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு அதிலிருந்து அனைவர்களும் அழிக்கப்படுவிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களை பார்ப்பதை போன்று மனிதர்களுடன் பழகுவது, அவர்களுடைய நிறங்களை வைத்து, அவர்களுடைய பிரதேசத்தை வைத்து, அவர்களுடைய பணத்தை வைத்து, அவர்களுடைய ஆற்றல்களை வைத்து, அவர்கள் வாழக்கூடிய நாடுகளை வைத்து, இதை வைத்து அல்லாஹ் மனிதர்களை இடை போடுவதில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய நிறங்கள், அவர்களுடைய பிரதேசங்கள், அவர்களுடைய பாஷைகள், அவர்களுடைய மொழிகள், இவைகளை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது என்னை ஏற்றுக்கொண்ட அடியான் அவனுடைய உள்ளத்தில் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றதா, என்னை முழுமையாக நம்புகின்றானா, அந்த நம்பிக்கையுடைய பிரதிபலன் அவனுடைய வாழ்க்கை இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்றானா, இந்த இரண்டையும் அல்லாஹ் பார்க்கின்றான். எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அவருடைய வாழ்க்கை இஸ்லாமிய முறைப்படி அமைந்து விடுகின்றதோ அந்த ஒவ்வொரு காலத்திலையும் அல்லாஹ் இஸ்லாமியர்களை கைவிட்டதில்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, ஆஹா, முழு உலகத்தில் இந்த இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகைக்கு குறைவில்லை. இஸ்லாமியர்களுடைய பணக்கார பெரும் புள்ளிகளில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு பற்றாக்குறையும் இல்லை. இஸ்லாமியர்களுடைய நாடுகளுக்கு குறைவும் இல்லை. இஸ்லாமியர்கள்ட்ட குறைவு சொல்லப்போனால் எல்லாத்திலையும் மற்றவர்களை போன்று அவர்கள் உயர்ந்து சிறந்து விளங்குகின்றார்கள். ஆனால் குறைபாடு எதில்? இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை. மற்றவர்களை போல நாங்களும் இஸ்லாத்தை வெறும் பெருமை பேசுவதற்காக, நபி அவர்களை பற்றி பெருமை பேசிய நம்முடைய காலம் கழிகின்றது. நாம் குரானை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய குரான் 1400 சொச்சம் வருடத்திற்கு முன்னால வந்த குரான், அதுல ஒரு புள்ளியும் மாற்றப்படல, ஒரு நுக்தாவும் மாற்றப்படல என்று மற்றவர்கள் அவரவர்களுடைய வேதங்களை பற்றி பெருமை பேசுவதை போன்று நம்மிலும் அதிகமானவர்கள் பெருமை பேசியே காலம் கழிகின்றது. அதே மாதிரி மற்றவர்கள் அவரவர்களுடைய தலைவர்களை பற்றி பேசுவதை போன்று நாமும் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ், அவர்களுடைய மதிப்பு, அவர்களுடைய மரியாதை, அவர்களுடைய அந்தஸ்தை பேசி காலம் கழிகின்றதே தவிர அந்த நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை நம்மிடத்துல இன்னும் முழுமையாக வரல. நபியுடைய சுன்னத் என்று சொல்லிவிட்டால் பள்ளி வாசலுக்குள்ள மாத்திரமல்ல, நம்முடைய தொழுகையில மாத்திரமல்ல, நம்முடைய ஜிக்ர் திலாவத்தில மாத்திரமல்ல, நம்முடைய நோன்பு ஹஜ்ஜில ஜகாத்தில மாத்திரமல்ல, இஸ்லாம் பெரிய ஒரு வாழ்க்கை திட்டம். நபி அவர்கள் அந்த வாழ்க்கை திட்டத்தை சஹாபாக்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டினார்கள். எந்த முறையில தொழில் செய்யணும், எந்த முறையில வியாபாரம் செய்யணும், எந்த முறையில குடும்பம் நடத்தணும், எந்த முறையில வீட்டுக்குள் ஒரு பெண் இருக்க வேண்டும், அவள் வெளியில போக தேவைப்பட்டால் எந்த முறையில செல்ல வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் செயல் ரீதியாக செய்து காட்டுகின்றார்கள். ஒரு தரவ நபி அவர்கள் மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு செல்கின்றார். ஒருவர் என்ன செய்கின்றார், தானியங்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். நபி அவர்கள் தன்னுடைய கையால தன்னுடைய கை அந்த தானியத்திற்கு உள்ளே போடுகின்றார்கள். தானியம் வெளியால காய்ந்திருக்கின்றது, உள்ளே ஈரமாக இருக்கின்றது. நபி அவர்கள் கேட்டார்கள், இது என்ன செய்யறீங்க? இல்லையா ரசூலல்லாஹ், மழை பொழிந்து விட்டது, என்னுடைய தானியங்கள் நடைந்து விட்டது, என்ன செய்ய, நான் வித்துத்தான் ஆகணும், அதனால காய்ந்தத்தை மேலால வைத்து ஈரமானதை உள்ளால வைத்தேன். உடனடியாக நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், மன் ஹஷ்ஷனா ஃபலீஸ மின்னா, யாரு நம்மை ஏமாற்றுகின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல. மதீனாவுடைய வியாபாரிகளுக்கு
அவர்களுக்கு வியாபாரத்தை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். குடும்பம் நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு எவ்வாறு குடும்பம் நடத்தணும் அதை சொல்லிக் கொடுத்தார்கள். இமாம செய்யக்கூடிய இமாம்களுக்கு நீங்க எப்படி இமாம செய்யணும். ஹஜ்ரத் முஆதிபுன் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில நபி அவர்களுடன் ஐஷா தொழுகையை தொழுது விட்டு கொஞ்சம் நேர தாமதமாகி தன்னுடைய மஹல்லாவிற்கு வந்து அவர்கள் ஐஷாவை தொழுக வைப்பார்கள். ஒரு மாமூம் என்ன செய்கின்றார், அவர் ஹஜ்ரத் முஆதிபுன் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால ஐஷாவை தொழுவதற்காக தக்பீர் கட்டுகின்றார். தக்பீர் கட்டி அவர் பெரிய ஒரு சூராவை ஓத ஆரம்பிக்கின்றார். இவர் இமாமை விட்டு பிரிந்து தனியாக தொழுது சென்று விடுகின்றார். அடுத்த நாள் நபியிடத்திலிருந்து முறைப்பாடு செய்யப்படுகின்றது, யா ரசூலல்லாஹ் இவர் நேற்றிரவு இமாமுடன் தொழாமல் தனியாக தொழுது விட்டு சென்று விடுகின்றார். நபி அவர்கள் இரண்டு பேர்களையும் அழைக்குகின்றார்கள், இமாமையும் அழைக்குகின்றார்கள், மாமூமையும் அழைக்குகின்றார்கள். முதலாவது மாமூன்ட கேட்டார்கள், நீங்க இந்த மாதிரி செய்தீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். ஏன் செய்தீங்க? இவர் கூறுகின்றார், பகல் பூராவும் நாங்க விவசாயி தோட்டங்களிலே விவசாயங்களை செய்துவிட்டு மாலை நேரம் இரவு நேரம் அதிலும் உங்களுடைய மஸ்ஜித் நபவியில இவர் இஷாவை தொழுகையை உங்களுடன் தொழுது விட்டு ரொம்பவும் கால தாமதமாக நம்முடைய மஸ்ஜிதுக்கு வருகின்றார். வந்த ஐஷாவை தொழுக தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி இப்பொழுது சூரா பக்ராவை ஓத ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 2.5 ஜூஸ் சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பிக்கின்றார். யா ரசூலல்லாஹ், என்னால் அண்ட அது வரைக்கும் நிற்பதற்கு சக்தி இல்லை, நான் தனியாக தொழுது விட்டு சென்று விடுகின்றேன். நபி அவர்கள் இமாம் சாபை கண்டித்தார்கள், சொன்னார்கள், அஃபத்தானு அந்தயா முஆத், முஆதே நீங்க ஃபித்னாவை ஏற்படுத்த போகின்றீர்களா, நீங்க குழப்பத்தை ஏற்படுத்த போகின்றீர்களா. நபி அவர்கள் தவறு செய்யக்கூடிய அந்த இமாமையும் நபி அவர்கள் கண்டித்தார்கள். பஜாரிலே தவறாக ஏமாற்றம் மோசடி செய்யக்கூடிய வியாபாரிகளையும் நபி அவர்கள் கண்டித்தார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவத்திலே செயல்படுத்தி காட்டினார்கள். நபித்தூலர்களும் அதை உள்ளால் உள்ளபடி குர்ஆன் வந்துவிட்டது என்றால் நபியுடைய உத்தரவா நபியுடைய கட்டளையா, அதற்கு மேலால் ஒரு இஞ்சு கூட நகருவதற்கு அவர்கள் தயார் இல்லை. ஏன், நபியுடைய உத்தரவு ஒரு பக்கத்தில் வைக்கலாம், நபியுடைய கட்டளை அதைவிட ஒருபடி மேல் ஏறி நபியுடைய விருப்பமா நபியுடைய ஆசையா அந்த விருப்பம் ஆசைக்கு மாற்றம் செய்யக்கூடிய அவர்கள் தயார் இல்லை. ஆரம்ப வேளையில மஸ்ஜித் நபவிக்கு பெண்களும் வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. பெண்களும் ஆண்களோடு சேர்ந்து வருவார்கள் தொழுவிக்கக்கூடிய இமாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது பெண்கள் வருகின்றார்கள், ஒரு வாசலை நபி அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த வாசலால ஒரு கட்டத்தில் ஆண்களும் வருகின்றார்கள், இன்னும் ஒரு கட்டத்தில் பெண்களும் வருகின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாசலை சுட்டிக்காட்டி இந்த வாசலை பெண்களுக்காக வேண்டி மாத்திரம் நாம் தனியாக்கி விட்டால் நல்லதல்லவா என்று சொல்கின்றார்கள். நபி அவர்கள் பெண்கள் மட்டும் தான் வரணும் என்று சொல்லல, நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், இந்த வாசலை பெண்களுக்கு மாத்திரம் நாங்கள் பிரத்யேகமாக விட்டுவிட்டால் நல்லதல்லவா என்று கூறுகின்றார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மரணிக்குகின்ற வரைக்கும் அந்த வாசலால மஸ்ஜித் நபவியுடைய உள்ளுக்கு வந்த சரித்திரமே இல்லை. நபியுடைய ஒரு விருப்பம், நபியுடைய ஒரு ஆசை, அந்த ஆசைக்கு கூட அவர்கள் மாற்றம் செய்யல, அந்த விருப்பத்திற்கு கூட அவர்கள் மாற்றம் செய்யல. 100க்கு 100 குர்ஆனுடைய போதனைகளை 100க்கு 100 நபியுடைய சுன்னாக்களை முழுமையாக பின்பற்றினார்கள். முழுமையாக பின்பற்றி இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவத்திலே மக்களுக்கு முன்னால் வைத்தார்கள். அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தை செயல் ரீதியாக பார்க்கின்றார்கள். பரம விரோதிகள் முழு மக்காவில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அந்த சஃபான் இப்னு உமையாவும் இஸ்லாத்திற்குள்ள வருகின்றார். அபு சுஃபியான் அவரும் இஸ்லாத்திற்குள்ள வருகின்றார். அபு ஜஹ்ருடைய மகன் இக்ரிமா அவரும் இஸ்லாத்திற்குள்ள வருகின்றார். யூத அறிஞர்கள் யூத மதத்திலே உள்ள மிக முக்கியமான அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவரும் இஸ்லாத்தில் வருகின்றார். கிறிஸ்தவ மதத்திலே உள்ள மிக முக்கியமான ஒருவர் தான் தமீமே தாரி ரழியல்லாஹு அன்ஹு அவரும் இஸ்லாத்தில் வருகின்றார். நசாரா மதத்திலே உள்ள மிக முக்கியமான கொடைவள்ளல் அதீபுனு ஹாத்தம் அவரும் இஸ்லாத்திற்குள்ள வருகின்றார். ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த தர்பியாவுல வளர்ந்த அந்த சஹாபாக்கள் இவர்கள் எப்படி அந்நியவர்களுடன் வாழணும் என்று சொன்னார்களோ அதை செயல் ரீதியாக செய்து காட்டுவார்கள். 23 வருஷ கால எல்லைக்குள்ளால 100,000 மேற்பட்டவர்கள் புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு நிலை எதனால மாறியது? அந்த சஹாபாக்களுடைய பண்புகள், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அவர்களுக்கு மத்தியில் இருந்த ஒற்றுமை, அவர்களுக்கு மத்தியில் இருந்த சமத்துவம், சகோதரத்துவம். கருத்து வேறுபாடு இல்லை என்று நாம் கூறல, ஆரம்ப காலத்திலிருந்தே வந்திருக்க
இருக்கின்றது கருத்து வேறுபாடு. ஆனால் அதை ஒரு பக்கத்தில் வைத்துட்டு எந்த அளவுக்கு சமத்துவம், எந்த அளவு கொற்றுமாண்ட மஸ்ஜித் நபவியுடைய சில தூண்கள் இருக்கின்றது, அந்த தூண்ல கைதியாக பிடிக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து கட்டி விடுவார்கள். இந்த சகாபாக்களுக்கு உண்ணுவதற்கு வீட்டிலிருந்து உணவு வரும், என்ன வெறும் சமைக்கப்பட்ட சூடப்பட்ட ரொட்டி வரும். அந்த வீட்டிலிருந்து வந்த ரொட்டிய கைதிகளுக்கு கொடுத்துட்டு இவர்கள் ஈத்தப்பழத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடித்துக் கொள்வார்கள். செயல் ரீதியாக செய்து காட்டினாங்க, செயல் ரீதியாக இஸ்லாத்தை வாழ்ந்து காட்டினார்கள். இதன் மூலமாக அவர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். கருத்து வேறுபாடுகளை விட்டு நாம் எல்லோரும் ஒரே உம்மத்தினர்கள், நாம் எல்லோரும் ஒரே குரானை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அந்த நபியுடைய அவர்களை, இவர் கருப்பர், இவர் ஹபஷாவிலிருந்து வந்தவர், இவர் வெளிநாட்டுக்காரன், இவர் உள்ளூர்காரன் இல்ல, இவன் வந்தான் வர்த்தான் என்ற வேற்றுமையை காட்டல்ல, வித்தியாசத்தை காட்டல்ல. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், அபூபக்கர் சையதுனா வஅதக சையதனா. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்னுடைய ஒரு தலைவர் என்றால் இன்னும் ஒரு தலைவராகிய பிலாலை உரிமை விட்டார் என்று ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹதரத் பிலாலை தலைவர் என்று கூறக்கூடிய அளவுல எல்லோரையும் மதித்தார்கள், எல்லோரையும் கண்ணியப்படுத்தினார்கள். பண்புகளால குணங்களால அடுத்தவர்களுடன் பழகினார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகளை ஒரு பக்கத்தில் வைத்து அவர்கள் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொண்டார்கள். ஹதரத் பிலாலை தலைவர் என்று கூறக்கூடிய அளவுல எல்லோரையும் மதித்தார்கள், எல்லோரையும் கண்ணியப்படுத்தினார்கள். பண்புகளால குணங்களால அடுத்தவர்களுடன் பழகினார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகளை ஒரு பக்கத்தில் வைத்து அவர்கள் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள். அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, எதை சொல்லி வருகின்றோம் என்றால், குர்ஆனை நாம் செயல் ரீதியாக செய்த அந்த குர்ஆனை பாதுகாக்கணும். குர்ஆனுடைய அறிவுரைகள்ல முக்கியமானது அல்லாஹுடைய நம்பிக்கை, குர்ஆனுடைய அறிவுரைகளில் முக்கியமானது நாம் ஒற்றுமையாக வாழ்வது. இதை சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். பலவிதமான ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால் ஒவ்வொரு காலத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அது அன்று முதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால சில சில்லறை விடயங்களை முன்னால வைத்துக் கொண்டு, அது கூடுமா, இது கூடுமா, இது சுன்னத்தா, இது மக்ரூஹா, இதற்கு சஹீஹான ஹதீஸ் ஆதாரம் இருக்கா, அதற்கு அந்த ஹதீஸ் அது சஹீஹ் இல்ல தாயிஃப் என்று நாம் நமக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டிருப்பது. அல்லாஹு அன்ஹு அவர்களை, இவர் கருப்பர், இவர் ஹபஷாவிலிருந்து வந்தவர், இவர் வெளிநாட்டுக்காரன், இவர் உள்ளூர்காரன் இல்ல, இவன் வந்தான் வர்த்தான் என்ற வேற்றுமையை காட்டல்ல, வித்தியாசத்தை காட்டல்ல. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், அபூபக்கர் சையதுனா வஅதக சையதனா. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்னுடைய ஒரு தலைவர் என்றால் இன்னும் ஒரு தலைவராகிய பிலாலை உரிமை விட்டார் என்று ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹதரத் பிலாலை தலைவர் என்று கூறக்கூடிய அளவுல எல்லோரையும் மதித்தார்கள், எல்லோரையும் கண்ணியப்படுத்தினார்கள். பண்புகளால குணங்களால அடுத்தவர்களுடன் பழகினார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகளை ஒரு பக்கத்தில் வைத்து அவர்கள் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள். அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, எதை சொல்லி வருகின்றோம் என்றால், குர்ஆனை நாம் செயல் ரீதியாக செய்த அந்த குர்ஆனை பாதுகாக்கணும். குர்ஆனுடைய அறிவுரைகள்ல முக்கியமானது அல்லாஹுடைய நம்பிக்கை, குர்ஆனுடைய அறிவுரைகளில் முக்கியமானது நாம் ஒற்றுமையாக வாழ்வது. இதை சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். பலவிதமான ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால் ஒவ்வொரு காலத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அது அன்று முதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால சில சில்லறை விடயங்களை முன்னால வைத்துக் கொண்டு, அது கூடுமா, இது கூடுமா, இது சுன்னத்தா, இது மக்ரூஹா, இதற்கு சஹீஹான ஹதீஸ் ஆதாரம் இருக்கா, அதற்கு அந்த ஹதீஸ் அது சஹீஹ் இல்ல தாயிஃப் என்று நாம் நமக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டிருப்பது இன்னும் இஸ்லாமியர்களுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இது எதை மாதிரின்னு சொன்னா, ஹதரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ள வருகின்றார்கள். வந்த வேளையில ஒரு மூலையில இரண்டு யூதர்கள் சண்டை பிடிக்கின்றார்கள், இரண்டு யகுதிகள் சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்திலே போய் ஒரு ஆள் காதை கொடுத்து கேட்டா, ஒரு யகுதிக்கு ஒரு
கூறுகின்றார் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சிறுநீர் சுத்தம் என்று. மற்றவன் கூறுகின்றான் இல்ல இல்ல அவருடைய சிறுநீர் அசுத்தம் என்று. ஆக இரண்டு மிகப்பெரிய சமூகங்களுக்கு மத்தியில யுத்தம் நடக்கின்றது. இரண்டு பேர்கள் மூளையில் உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் சுத்தமா அசுத்தமா என்று சண்டை பிடிப்பது மாதிரி தான் இன்று அதிகமாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலை. முழு உலகத்தில் உள்ளவர்களும் நமக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய சின்னங்களை கேவலமா நினைக்கிறாங்க. நம்முடைய தலைவர்களை அவமானமா கருதுறாங்க. இடையிடையே தலைவர்களுடைய படங்களை கார்ட்டூன்களை வரைந்து முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சியை பொருந்திக் கொள்ள முடியாமல் கால் புணர்ச்சியின் காரணமாக பல சதித்திட்டங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இவ்வளவு நடந்தும் கூட நம்முடைய சில சகோதரர்கள் சில சில்லறை விடயங்களை முன்னால வச்சு அவர்கள் பிரிந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே அல்லாஹுடைய உதவி எப்படி வருவது? எப்படி அந்நியவர்கள் அவரவர்களுடைய மதங்களை மார்க்கங்களை தலைவர்களை வைத்து பெருமை அடிப்பதை போன்று இல்ல. நாங்க நம்முடைய மதத்தை பின்பற்றணும். நபியுடைய சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். நம்முடைய பெண்மணிகள்ட்டுடைய ஹிஜாபுடைய வாழ்க்கை வரணும். நாங்க வாழ்ந்து காட்டணும். இதுதான் இஸ்லாம். மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே நாங்க இஸ்லாத்த அதனுடைய தூய வடிவத்துல அதனுடைய உண்மையான முறைப்படி நாங்க வாழ்ந்தோம் என்றால் நாங்க வாழ்ந்து அவர்களுக்கு முன்னால காட்டினோம் என்றால் அவர்களுக்கு விளங்கும். ஆம், இவங்க வெறும் பேச்சில் இல்ல, இவங்க செயல் ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஒரு கிழமை ரெண்டு கிழமை கொஞ்சம் கத்துவாங்க, சப்தம் போடுவாங்க, ஆர்ப்பாட்டங்களை செய்வாங்க, கூட்டங்களை நடத்துவாங்க, அதோட முஸ்லீம்கள் மறத்திருவாங்க. இந்த முஸ்லீம்களுடைய ஆரம்பத்திலிருந்து அவர்கள் இவ்வாறு தான் செய்து வருகின்றார்கள் என்று அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள். அதற்கு மாற்றமாக அந்த இஸ்லாமிய உணர்வு நபியுடைய மஹப்பத் நம்முடைய உள்ளத்துல வரணும். நபியுடைய சுண்ணத்தை நம்முடைய உயிரை விட பெரிதாக மதித்து நாம் நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய முறைப்படி குர்ஆனுடைய போதனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்றி நடந்தோம் உண்டா? இதை பார்த்து ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் சந்தோஷப்படுவான். மாற்றமாக நாங்க வாயால நபியுடைய விருப்பம் இருக்குது, நபியுடைய மஹப்பத் இருக்குது, நாம் நபியை நேசிக்கின்றோம் என்று வாயால தாவா செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு நேர் மாற்றம் நம்முடைய உட, நம்முடைய நட, நம்முடைய திருமண வைபவங்கள், நம்முடைய குழந்தை வளர்ப்புகள், நம்முடைய விசேஷ வைபவங்கள். இதை பார்த்தோம் என்றால் நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றம். இது எதை போன்று என்றால் ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு கர்பலாவுக்கு போக முற்படுகின்றார்கள். முக்கியமானவர்கள் சொன்னார்கள், நீங்க போகாதீங்க, கர்பலாவுல உங்களுக்கு ஏதாவது தீங்கு வரும், கர்பலாவுல உங்களுக்கு ஆபத்து வரும். இல்ல இல்ல, நாங்க போக முற்பட்ட வேளையில ஃபரஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஷாயர் இடையில சந்திக்குகின்றார். சந்தித்து கேட்கின்றார்கள், ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட எங்கே சென்று கொண்டிருக்கிறீங்க? நான் ஈராக்குக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஈராக் மக்கள் என்ன பத்தி எப்படி பேசுறாங்க? சொன்னாங்க, ஈராக் மக்களுடைய நாவுல யா ஹுசைன் யா ஹுசைன் என்று இருக்குது, ஆனா அவர்களுடைய கல்பு யா யசீத் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஃபரஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஷாயிர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நாங்களும் எங்கட நாவுல முஹம்மது ரசூலுல்லா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கட தலைவர், அவர்கள் எங்கட கடைசி நபி என்று நாவால் கூறிக்கொண்டிருக்கின்றோம். எப்படி அந்த கூஃபா வாசிகளுடைய உள்ளத்துல நாவுல ஹுசைன் கல்புல யசீத் என்று இருந்ததோ அதே மாதிரி நம்முடைய கல்பு அவர்களுடைய கலாச்சாரங்களின் மீது விருப்பம், அவர்களுடைய நடவடிக்கைகளின் மீது விருப்பம், அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய வாழ்க்கை முறையின் மீது விருப்பம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. நாவால நாங்க வெறும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே, அதனால நானும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆங்காங்கே செவிமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள், நாங்க இஸ்லாமியர்களாக வாழ்ந்து காட்டணும். ஊர் உலகத்திற்காக வேண்டி வாழ்றதல்ல, நம்முடைய ஃபெமிலி மெம்பர்ஸ் திருப்திப்படுத்தல, நம்முடைய ஊர்ல ஒரு வழக்கம் என்பதற்காக வேண்டி மார்க்கம் அல்ல, ஷரியத் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ, நபி தோழர்கள் அதை எந்த முறையில செயல்படுத்தி காட்டினார்களோ அதே முறைப்படி நாம் அத்துணை பேர்களும் ஒற்றுமையாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அந்த இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவத்தில் செயல்படுத்தி காட்டினோம். இதுதான் அல்லாஹுடைய உதவியை கொண்டு வருவதற்குரிய மிகப்பெரிய ஒரு சாதனமாக அம்சமாக அமையும்.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அது மிக முக்கியமான ஒரு ஊர் பேருவேலை. இலங்கையில் ஆக முக்கியமான ஊர் என்றால் அது மிகையாகாது. அல்ஹம்துலில்லாஹ் பலவிதமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஊரில். ஜாமியா நதிமியான்னு சொல்லி இன்னும் தீனுடைய பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தன் இந்த மதரத்து சலாஹ் என்ற இந்த அரபு கலாசாலை என்று ஹாஃபிஸ்களை வெளியாக்கி ஆலிம்களுக்குரிய அந்த பாடத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்து இந்த புதிய கட்டிட திறப்பு விழா இந்த முப்பெரும் விழாவுல நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அதனால் இது மதரசா நடக்கின்றது, ஆபீஸ்கள் ஆகின்றார்கள், ஆலிம்கள் ஆகின்றார்கள், திறப்பு விழா முடிந்து விட்டது என்று கூடி கலைவதல்ல. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எதிர்காலத்தை யோசிக்கணும். என்னுடைய வயது என்ன, என்னுடைய மகளுக்கு வயது என்ன, என்னுடைய மகனுக்கு வயது என்ன, நான் ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்து காட்டுறது எனக்கு அல்லாஹுடைய பொருத்தம் தான் தேவையே தவிர ஊர் உலகத்தார்களை திருப்திப்படுத்துவதல்ல என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் என்னை படித்த ரப்புல் ஆலமீனை நான் சந்தோஷப்படுத்த அவனை திருப்திப்படுத்தணும் என்று நாம் அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்து அந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்தினோம்டா. நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். பிரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.